நண்பா, நீங்கள் வந்து காசுக்கு வந்து வேலை செய்யக்கூடாது, காசு தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யணும். அப்படி நடந்தால் தான் உங்களால் வந்து பணக்காரனாக ஆக முடியும். பணக்காரனாகிறதுக்கு நம்ம இன்றைக்கி மூணு டிப்ஸ் வந்து பார்க்குறோம். முதல்ல கிரெடிட் கார்ட்ஸை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, என்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது, ஃபைனலாக இன்வெஸ்ட் பண்ணால் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது பார்க்கலாமா. ஹலோ கைஸ், நான் உங்கள் ஹரிஷ் ஸ்ரீகாந்தன். நீங்கள் நிஜமாவே வந்து பணக்காரனா, கிரெடிட் கார்டில் இருக்கிற எல்லா கடனையும் முதலே வந்து நீங்கள் அடைச்சிடணும். ஸோ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி முதல்ல வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஸோ கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. கிரெடிட் ஸ்கோர்னா என்னன்னா, யூஎஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 300-850 உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்துருக்கும். இந்தியாவில் 300-900 இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லாயிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன வந்து கன்வே ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு கடன் வாங்கினா திருப்பி வந்து நீங்கள் அடைச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு வந்து கன்வே ஆகும். அதனால் கடனாளிக்கு நீங்கள் ரொம்பவே அட்ராக்டிவாக தெரிவிங்க. இப்போ யூஎஸ் டாலர்ஸில் உங்களோட மார்கேஜ் வந்து 200,000 இருக்குது நம்ம வந்து வச்சுக்கலாம், அதாவது 1.46 crores. இப்போ உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா 30 வருஷத்தில் $359,867 வந்து நீங்கள் மார்கேஜ் வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இல்லை, 620-639 இருந்துச்சுன்னா அதே 30 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து $430,427 வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, 70,000 டிஃப்ரென்ஸ் வந்து வருது, ஆல்மோஸ்ட் 51.4 lakhs வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அது காரணம் கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நண்பா, இந்த மூணு விஷயத்தை நீங்கள் வந்து யாமிச்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கிரெடிட் கார்டில் வந்து நிறைய கடன் இருக்கோ அந்த கிரெடிட் கார்டு கடன் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரில் 35% வந்து அஃபெக்ட் பண்ணுமா. ஸோ முதல்ல அந்த கிரெடிட் கார்டு கடனை போய் நீங்கள் அடைச்சா தான் உங்களுக்கு ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் வந்து வரும். ரெண்டாவது, உங்களுக்கு கிரெடிட் கார்டில் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒரு 13-16% இருந்துச்சுன்னா முதல்ல அந்த ஏபிஆரை கம்மி பண்ணுங்கள். நண்பா, நீங்கள் வந்து கேட்கலாம், ஆனால் நான் தான் வந்து கிரெடிட் கார்டு வந்து எல்லா மாதமும் வந்து கடன் அடைச்சிடுறேன் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏபிஆர் பற்றி நீங்கள் காலப்படுறது இல்லை. ஆனால் நீங்கள் வெறும் மினிமம் அமௌண்ட் தான் நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா முதல்ல அந்த ஏபிஆரோட ரேட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வந்து வாங்கியிருக்கீங்கன்னா $1,000 கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா வெறும் மினிமம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிங்கன்னா $1,000 பே பண்ண வேண்டிய ஃபோனுக்கு $1,732 வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ ஏபிஆரை முதல்ல கம்மி பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்கள் கிரெடிட் கார்டுக்கு ஒரு கிரெடிட் லிமிட் இருக்கு தெரியுமா, அந்த கிரெடிட் லிமிட்டை முதல்ல நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதில் கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேட்னு ஒன்று வந்து இருக்குது. இப்போ உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து $1,000 இருந்துச்சுன்னா அந்த $1,000 நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேட் வந்து 100% ஆகிடும். இப்போது உங்களோட கிரெடிட் கார்டோட லிமிட் வந்து நீங்கள் $1,000-$5,000 வந்து ஏற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த $5,000 வெறும் நீங்கள் $1,000 தான் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு தேய்ச்சிருந்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேட் வந்து வெறும் 20% தான். இதனால் என்ன ஆகும்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சியூஆர், அதாவது கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேட் வந்து கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் வந்து இருக்கும். அதுக்கு ஏன் காரணம்னா, $5,000 வந்து நான் இவனுக்கு வந்து கடன் கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் அதில் வெறும் $1,000 தான் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உங்களோட கடனாளிக்கு அது ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் கிடைக்கும். ஃபைனலாக இதில் கடன் வந்து உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரெடிட் கார்டில் என்ன மாதிரி பர்க்ஸ் இருக்குது, என்ன மாதிரி சலுகைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்கள் கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், என்ன சலுகை இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. இப்போது உங்கள் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோன் வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட வாரண்டி முடிஞ்சால் கூட அதுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி உங்கள் கிரெடிட் கார்டு கம்பெனி மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது, ஒரு டிக்கெட் வந்து வேறு டேட்டுக்கு வந்து தள்ளப்படுறது, அதனால ஒரு காசு வருதுன்னா ட்ரிப் இன்சூரன்ஸ் மூலியமாக உங்களுக்கு ரீஃபண்ட் வர சான்சஸ் இருக்குது. மூணாவது, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போகணும் ஆனால் அதுக்கு டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொடுக்க உங்கள் கிரெடிட் கார்டு கம்பெனி வந்து ஹெல்ப் பண்ண சான்சஸ் இருக்குது. ஃபைனலாக தேவையில்லாத சார்ஜஸ் வந்து உங்கள் கிரெடிட் கார்டில் வந்து இருந்துச்சுன்னா எந்த கம்பெனி வந்து அந்த சார்ஜஸ் போட்டோ அவங்களோட வந்து சண்டை போட்டு அந்த காசுக்கு ரீஃபண்ட் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃபஸ்ட் சேலஞ்ச் வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எப்படியான வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா கிரெடிட் கார்டில் இருக்கிற கடனை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அடைக்கணும், உங்களோட ஏபிஆரை எப்படியான கம்மி பண்ணுங்கள். நெக்ஸ்ட், கிரெடிட் லிமிட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் வந்து கம்மியாகும், அதனால கிரெடிட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலாக கிரெடிட் கார்டுக்கு வந்து கால் பண்ணி என்ன மாதிரி சலுகைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கைஸ், காசு வந்து உங்களுக்கு வேலை செய்யணும்னா முதல்ல அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்ஸை கரெக்டாக வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் யூஎஸில் இருந்தீங்கன்னா 401k சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ உங்கள் கிராஸ்லேருந்து ஒரு பகுதியை நீங்கள் அதுக்குள்ளே தள்ளிட்டீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும், அதாவது உங்களுக்கு டாக்ஸில் ஒரு தள்ளுபடி வந்து கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கிராஸ் வந்து $5,000 அது ஒரு $1,000 வந்து 401k நீங்கள் போட்டிங்கன்னா மீதி இருக்கிற $4,000 தான் உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து பிடிப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ காசு நீங்கள் போடுறீங்களோ அதே அமௌண்ட்டுக்கு வந்து உங்கள் கம்பெனி வந்து மேட்ச் பண்ணிச்சுன்னா அந்த அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும், ஒரு தள்ளுபடி கிடைக்கும். ஸோ யூஎஸில் இருக்க இந்த 401k இணையான ரெண்டு ஸ்கீம் வந்து நம்ம ஊரில் இருக்குது. ஒன்று வந்து நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், ஒன்று வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது ரெண்டுத்துலையுமே இன்கம் டேக்ஸில் Section 80C மூலிமா நீங்கள் டேக்ஸை ரிடியூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஸோ உங்களுக்கு கிராஸ்லேருந்து ஒரு பகுதியை வந்து நீங்கள் இதுக்குள்ளே தள்ளிட்டீங்கன்னா ஒரு 15 years லாக் இன் பீரியட். ஸோ அந்த 15 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டை உங்களால் வந்து தொட முடியாது. அந்த 15 years அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இது கவர்மெண்ட் வந்து இன்வால்வாக இருக்கனால இதில் வந்து ரிஸ்க் வந்து ரொம்பவே வந்து கம்மி. ப்ளஸ் ATC ஆல்மோஸ்ட் 1.5 lakhs வரி உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன், டாக்ஸ் தள்ளுபடி வந்து கிடைக்கும். இதில் என்னமா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும், ஒரு 7-9% நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். ஸோ இதில் போடுற காசு வந்து உங்களுக்கு 60 வயசு வரி அது வந்து லாக் இன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே அதுலேருந்து வர காசு வந்து நீங்கள் லைஃப் லாங் வந்து பென்ஷனாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, ஏன்னா நீங்கள் போடுற காசு வந்து ஈக்விட்டிஸில் போய் வந்து அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இதுலேயும் வந்து Section 80C மூலிமா ஒரு 1.5 lakhs வரி உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 கூட இதில் வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ PPFஓட இல்லை டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து ரொம்பவே வந்து ஜாஸ்தி. இல்லை என்னமா இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப் டு 13%.
ஸோ நான் என்பிஎஸ்குள்ளே போகிறதா இல்லாட்டி பிபிஎஃப்குள்ளே போகிறதான்னா இப்போ நம்ம வினோதன் சிவான்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து நம்ம பார்க்கலாமே. ரெண்டு பேருக்குமே இப்போ வயசு வந்து 25 வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே ஒரு 35 வருஷத்துக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 60 வயசு 6 வரி. ஸோ ரெண்டு பேருக்குமே மந்த்லி ஆல்மோஸ்ட் 12,500 ருபீஸ் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ்குள்ளே வந்து அவங்க தள்ளுறாங்க. ஸோ 1.5 lakhs வந்து இயர்லியாக அவங்க தள்ள போகிறாங்க. ஆனால் வினோத் வந்து என்பிஎஸ்குள்ளே போடுறான், சிவா வந்து பிபிஎஃப்குள்ளே போடுறான். கைஸ் இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் கால்குலேட்டர் மூலமாக தான் வந்து நான் கால்குலேட் பண்ணேன். அதோட டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கு. ஸோ வினோத்க்கு வந்து என்பிஎஸ்ல ஒரு 10% வந்து ஆவரேஜாக ரிட்டர்ன்ஸ் வருது. பிபிஎஃப்ல வந்து சிவாக்கு ஒரு 8% வருது நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே பிரின்சிபலாக 52.5 lakhs வந்து 35 வருஷத்தில் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து அவங்களுக்கு டோட்டலாக ரிட்டைர்மெண்ட்ல எவ்வளோ வந்து அமௌண்ட் வரும்னா வினோத்துக்கு 4.79 crores வரும், சிவாக்கு வந்து வெறும் 2.89 crores தான் வரும். இதுக்கு மேஜரான டிஃபரன்ஸுக்கு காரணம் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று என்பிஎஸ்ல நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ப்ளஸ் காம்பவுண்டிங் வேறு ஆகுது இல்லையா. ஸோ நீங்கள் ஃபியூச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளாக இந்த பிபிஎஃப்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிட்டே வராங்க. ஸோ நீங்கள் என்பிஎஸ்க்கு போகிறது நல்ல விஷயம். உங்களோட ரெண்டாவது சேனல் வந்து நீங்கள் யூஎஸ்ல இருந்தீங்கன்னா முதல்ல இந்த 401k அக்கௌண்ட்டுக்குள்ள உங்கள் கிராஸ்லேருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் தள்ளுங்க, அதனால ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஒரு டாக்ஸ் தள்ளுபடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்தியாவில் இருந்தீங்கன்னா என்பிஎஸ் இல்லாட்டி பிபிஎஃப்குள்ள உங்கள் ரிட்டைர்மெண்ட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ இல்லை என்பிஎஸ் வந்து பெட்டர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். ஏன்னா அதுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அதுக்கு பெட்டர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ளஸ் அதுக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் எக்ஸம்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ ரிட்டைர்மெண்ட்ஸ்லாம் ஓகே தெளிவா. ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? ஸோ அதுதான் இந்த செக்ஷனில் வந்து பார்க்குறோம். ஸோ நம்மளை சுற்றி நிறைய ஸ்டாக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும், இந்த ஸ்டாக் வந்து கீழே போகும்னு சொல்லிட்டு யாராலையுமே கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்மார்ட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் புக்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க நிறைய வந்து ஃபார்ம்ஸ் இருக்குது தெரியுமா. அதில் 50 கம்பெனியில் 47 கம்பெனி வந்து என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுற வரை அதோட ஸ்டாக்ஸ் வந்து அவங்க வந்து சஜெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். ஸோ உங்கள் நலத்துக்கு அவங்க வந்து பண்ணுறதில்ல, அவங்க நலத்துக்கு தான் அவங்க சஜெஸ்ட் பண்ணுறாங்க. கைஸ் முதல்ல இந்த எக்ஸ்பர்ட்ஸ்க்கு கொடுக்குற காசு வந்து நிறுத்துங்க, தேவையில்லாமல் அவங்க சஜஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக சிம்பிளான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த புக்கோட ஆத்தர் ரமித் சேத்தி வந்து சொல்கிறாரு. எப்படி நம்ம ஊரில் வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி இருக்கோ நம்ம நியூயார்க்கில் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. கைஸ் என்எஸ்சியில் இருக்கிற நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்எஸ்சியில் மட்டுமே 1,600 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற டாப் 50 பர்ஃபார்மிங் கம்பெனிஸை வச்சுட்டு இவங்க ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து 13 செக்டர்லேருந்து எடுக்கப்பட்ட 50 கம்பெனிஸ். இப்போ இந்த நிஃப்டி 50 வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதோ அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டை நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து அவ்வளோவா நல்லா பண்ணலைன்னா ஸ்டாக் மார்க்கெட் சரியாக பண்ணலன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நிஃப்டி 50 நல்லா பண்ணிச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். கைஸ் நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கேஷ் போட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். லாஸ்ட் 4 இயர்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 61% ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்மளோட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸோட கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்கு. எஸ்பெஷலி 2020 எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 31 ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கான், அதில் 48% ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட கம்மி ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை ராஜா. ஸோ நம்ம ஊரில் எப்படி இந்த நிஃப்டி 50லாம் இருக்கோ யூஎஸில் வந்து SP 500 சொல்லிட்டு நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து வேன்கார்ட் மூலமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரமித் சேத்தி வந்து சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன, அந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஃபீ. ஸோ லார்ஜ் கேப்பில் ஆல்மோஸ்ட் அது 1.2% வந்து ஆவரேஜாக இருக்குது. ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வெறும் 0.2% தான். ஸோ 1.2-0.2 ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வந்து கொடுக்கும். 25லேருந்து ஒரு 30 இயர்ஸில் இந்த சின்ன டிஃபரன்ஸ் வந்து ஒரு 30-40 lakhs வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸில் ஒரு டிஃபரன்ஸ் வந்து கொடுக்கும். கைஸ் உங்களோட ஃபைனல் சேனல் தெரியுமா, கரெக்டான இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் காசு வந்து நீங்கள் போடுங்க. இல்லை 3 விதமான அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தோம். முதல்ல டைவர்சிஃபிகேஷன், அதாவது பல வகையான செக்டார்ஸ் வந்து ஒரே ஃபண்ட் மூலமா நம்மளுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, யூ நாட் புட்டிங் ஆல் த எக்ஸ் இன் த சேம் பேஸ்கெட். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது லாஸ்ட் 3-4 இயர்ஸில். ஃபைனலாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் நல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபியூச்சரில் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும். கைஸ் அடுத்த வாரம் வந்து டென்னிஸ்லேருந்து என்ன மாதிரி லைஃப் லெசன்ஸ் வந்து நம்ம கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் வந்து பார்க்க போகிறோம். அது வரையும் இந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் வந்து வாங்க. அது மட்டும் நிறைய பிளேலிஸ்ட்டோட டீட்டெயில்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதுவரை நான் கொடுத்த எல்லா சேலஞ்சையும் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாலேஜ் வித்வுட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் யூஸ்லெஸ். ஸோ மற்ற ஸ்டாக்ஸை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள்.